திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, நேதாஜி நகர், காமராஜர் நகர், லாலா ஏரி உள்ளிட்ட இடங்களில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 30 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயத்தை பொதுமக்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பொதுமக்களின் புகாரின் பேரில் வாணியம்பாடி DSP சுரேஷ் பாண்டியன் தலைமையில் 3 தனிப்படை அமைத்து கள்ளச்சாராய கும்பலை சேர்ந்த 18 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை முழுவதும் ஒழிக்கவும் கள்ள சாராய கும்பலை சேர்ந்த கும்பலை பிடிக்க DSP சுரேஷ் பாண்டியன் தலைமையிலான 20 பேர் கொண்ட போலீசார் குழு நேதாஜி நகர், லாலா ஏரி, இந்திரா நகர் பகுதியில் நீண்ட நாட்களாக பூட்டியிருந்த வீடுகளை சோதனை செய்த போது பவுனம்மாள் என்பவருக்கு சொந்தமான நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்த பாலடைந்த வீட்டில் 15 மூட்டைகளில் 2 லாரி டியூப்களில் பதுக்க வைத்திருந்த கள்ள சாராய பாக்கெட்டுகள், 2 பேரர்கள், 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கால்நடை மருத்துவமனைகளில் உதவியாளர் பணிக்கு நேர்காணலில் கலந்து கொள்வதற்கான பட்டதாரிகள் கால்நடைகளை பராமரிப்பது குறித்து கால்நடைகளை அழைத்து வந்து தேர்வில் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளில் உதவியாளர் பணிக்கு வேலூர் அரசு தலைமை கால்நடை மருத்துவமனையில் நேர்காணல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொள்வதற்காக டிப்டாப் உடையுடன் வந்த பட்டதாரிகள் மாடுகளை ஓட்டிச் சென்று காண்பித்தனர். மாடுகளை கையாளுதல் திறன் தேர்வில் பெண் ஒருவர் கன்றுக்குட்டியை ஓட்டி வந்து தேர்வில் கலந்து கொண்டார். அதேபோல் மற்றொரு பெண்ணும் சைக்கிள் ஓட்டி காண்பித்து தேர்வில் கலந்து கொண்டார். இதனால் தேர்வில் கலந்து கொண்ட பட்டதாரிகளை பொதுமக்கள் வியந்து பார்த்தனர். Thank you.